மச்சான், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. சுமார் தான் இல்லை அதுக்கு இல்லை மச்சான், உன் அழகுக்கு முன்னாடி. சார், உங்களை பார்க்கறதுக்காக சண்முகநாத ஒருத்தரோட வந்திருக்காரு, வர சொல்லட்டுமா சார்? சரி வர சொல்லு சார். நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி பூந்தமல்லியில் கிரானைட் பிசினஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறக்கா லோன் கேட்டு பேங்கில் போய் ராஜகோபால் சாரை பார்த்தோம். பேப்பர்ஸில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, அவர் தான் உங்களை பார்க்க சொல்லி ரெஃபர் பண்ணார். ரொம்ப சிம்பிள், நான் லோன் வாங்கித்தரேன். என்னோடய கமிஷன் மொத்த அமௌண்ட்டில் 15% ப்ளஸ் பிளட்ஜிங் லேண்டை என் பேருக்கு மாற்றிடுங்க. நீங்கள் லோன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பேப்பர்ஸ் மாற்றிக்கலாம். தட்ஸ் இட். ஓகேன்னா சொல்லுங்கள், நாளைக்கு இமீடியட்டாக மூவ் பண்ணி தரேன். கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, ப்ளஸ் லேண்டை பேங்க்ல தானே ப்ளட்ஜ் பண்ணுவோம். சண்முகநாதன் சார், நீங்கள் 1000 ரூபாய் காசு வச்சுருக்கீங்க சில்லறையா, அதை ஹோட்டலில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் கமிஷன் கொடுப்பான். ஆமாம், 1,10,000 ரூபாய், 10% வட்டி. எந்த பேங்க்கார சார் கொடுப்பான்? என்ன சண்முகநாதன், ரிட்டையர்ட் பஸ் கண்டக்டர், நீங்கள் அந்த பிஸ்னஸ் தானே பண்ணுறீங்க? சொல்லுங்க, கோடி கணக்கில் எத்தனை ஓட்டை அடைக்கிறோம்? ஆமாம் சார். சார் கொஞ்சம் சண்முகநாதன், சாரி சார், நான் அப்புறம் வாங்க. ட்ரைனிங் மேடம் உங்களை கூப்பிடுறாரு. ஏ இல்லைங்க, சும்மா சொல்கிறேன், நீங்கள் போகும். இல்லை மேடம், கண்டிப்பாக கூப்பிட்டாரு. ஐயோ இல்லைங்க, சும்மா சொல்லுவாரு. ஐயோ இல்லைங்க, போங்க போங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்க 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு இவ்வளவு பிடிச்சதுக்கு ஒரே காரணம், அவளோட பெயர் உமையா. என்ன ரெட்டி சார், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சா? குட், எவிடன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காமே. நான் என்ன கேட்டேன்? இல்லை இல்லை, நீங்கள் என்ன கேட்டீங்க? தொழில் பண்ண 5 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தனா? ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தப்பு, பட் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்குன்னு செஞ்சேன். சரி, லோன் வாங்கினீங்களே, தொழில் பண்ணீங்களா? அது வந்து அதுவும் இல்லை. சரி, அது உங்களோட பிரச்சனை. வாங்கின பணத்தை திரும்ப கேட்டால் பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொன்னீங்க, அது கூட ஓகே. இப்போ பேங்க் உங்கள் ஃபைலை எங்கள் ஏஜென்சிக்கு அமைச்சிருக்காங்க. பாதி பணத்தை தான் சார் திரும்ப கேட்குறோம், அதுக்கு பதிலாக உங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு கட்டுங்க. சாதாரணமாக போயிட்டுருக்கு இந்த ப்ராசஸில், தேவையில்லாமல் எதுக்கு சார் போலீஸ்?
நப்பா போலீஸ் சொல்லுப்பா. ரெடி சார், காவல்துறைங்க நண்பன் தான், ஆனால் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க. இந்த எவிடன்ஸ் தானே நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தீங்க, கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களை தூக்கியிருக்கோம், எங்களுக்கு நெட்ஒர்க் இருக்காதா? தேவையில்லாத வேலை எதுக்கு ரெடி சார்? எங்கள் எவிடன்ஸ் உங்கள் கைக்கு வந்ததும் தெரியும், எங்கள் ஆளை நீங்கள் விலைக்கு வாங்கினதும் தெரியும் ரெடி சார். இதில் ப்ராப்பர்ட்டியை வேற வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபார்வர்ட் திங்கிங்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக சைன் போடுங்க சார். சார் நான் தப்பு பண்ணுறேன் தான், ஆனால் எனக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு. என் வளர்ச்சியும் இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு, அது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரியணும், தெரியாதவன் Welcome to justas.com. This is Selva. How may I help you today? Sir, Taliban reporting from Triple Gun, sir. Orthar dhan, sir. Hello. Gunshot, sir. Sir, bike Hello. number TN22BA5173, sir. 5173, sir. Sir, na visar chavariki paya inda area kada, sir. Sir, public already ambulance call pantaan, sir. Na ambulance follow panniduga, sir. TN22BA5173, sir. Yes, sir, sir. ஹலோ ஹலோ